எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகும், என்ன சொல்றீங்க? ஆமாயா. அந்த யோசனையை தான் வடிவேலு சார் கிட்ட சொல்லி ஒரு திட்டம் தயாரிக்க சொன்னேன். தயார் பண்ணிட்டீங்களா? ரெடியா இருக்கியா? பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு மத்தியானம் சோறு போடுறதுக்கு என்ன செலவாகும்? ஒரு குழந்தைக்கு 1.5 செலவாகும். வருஷத்துல எத்தனை நாள் சாப்பாடு போட வேண்டியிருக்கும்? 210 நாள். அப்போ வருஷத்துக்கு ஒரு பிள்ளைக்கு 19-20 ரூபாய் ஆகும் இல்லையா? மொத்தத்துல எவ்வளவு செலவாகும்? குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் செலவாகும். இப்பவே ஆண்டு வருமானத்துல 1/4 ஒரு பகுதிய, அதாவது 10 கோடி ரூபாய கல்விக்காக செலவு பண்றோம். இத இன்னும் அதிகப்படுத்தணும்னா புதுசா வரிகள் விதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். பட்டினியோட ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு வந்தா அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமா ஐயா? இத பாருங்க, கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். முடியலங்கிற நிலை வந்தா எங்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நான் ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வர்றேன்.